வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேணி சேனல் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஏஜியோ பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க நான் இப்போ வந்து நான் ஏஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கிறேன் ட்ரெண்ட்ஸ் 500 ஆஃபர் இருக்கு இல்லையா அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் சம்மர் 2021 பெஸ்ட்டு 2021 எல்லாமே ஒன்று தாங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது இப்படியும் அப்ளை பண்ணலாம் அப்படியும் அப்ளை பண்ணலாம் ஸ்மால் லெட்டர்லையும் அப்ளை பண்ணலாம் கேப்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா குர்த்தா செட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்க போகிறோம் ஏதாவது கூப்பன் இருக்கா டிஃப்ரெண்ட்டான கூப்பனா இல்லை அதே கூப்பனா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே ரேண்டமாக ஓப்பன் பண்ணதும் தானாக குர்தாஸ் அண்ட் குர்த்தி செலக்ட் பண்ணி ஏதாவது 100 ருபீஸு 150 ருபீஸ்க்கு குர்த்தி கிடைக்குதான்னு நான் பார்த்துட்ருக்கேன் கிடைக்கல அவுட் ஆஃப் ஸ்டாக்கு சரி ஏற்கனவே நிறைய ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ நான் உமன் செக்ஷனில் வந்துட்டு குர்தாஸ் அண்ட் துப்பட்டா செட்டு அப்புறம் குர்தா அண்ட் பாட்டம் செட்டு குர்தா சூட் செட்ஸு மூணு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டு இந்த பிராண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டில் வந்துட்டு நான் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க திக்காக இருக்கும் மெட்டீரியலு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டோட இந்த குர்தா செட் எடுத்துக்கிறேன் இந்த குர்தா செட்டில் வந்துட்டு லெக்கிங்ஸ் கூட இந்த டாப்ஸ் வருது அதனால் இங்கே பாருங்கள் கீழே 468 இருக்குது ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்க போகிறது கிடையாது 300 சம்திங்கு தான் நம்ம வாங்க போகிறோம் இப்படி தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டோட ஃபிட் எப்படி இருக்கும்னா அவாசா பிராண்டோட ஃபிட் மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது இதில் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பீகாக் ப்ளூ கலரு இன்னொன்று ஒயிட் கலரு இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டில் வந்துட்டு லெக்கிங்ஸ் செட்டோட லெக்கிங்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் திக்காக இருக்கும் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டோட லெக்கிங்ஸு நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் சில பேர் யூஸ் பண்ணிடலைன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இந்த இன்ஃபர்மேஷன் அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டில் வந்துட்டு இந்த ரெண்டு குர்தா செட் இருக்குது ஒரு 4-5 இருக்குது அவாசாவுக்கு நம்ம வந்துடுவோம் அவாசா செட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாட்டம் அண்ட் இது இருக்குது நான் மோஸ்ட்லி ப்ரிண்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது கோல்டன் ப்ரிண்ட்டு சரி வேறு எதுவுமே இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் வேறு ஏதாவது செட்டு இருக்கான்னு பார்க்குறேன் நீங்கள் இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் சைஸ் ஆப்ஷனும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் இப்போ ஒரு ஈவினிங் கிட்ட தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே கீழே போய்க்கலாம் நம்ம லோயஸ்ட்டு குர்தா செட்டு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா 266 நம்மளுக்கு குர்தா செட் கிடைக்குங்க ஆனால் அது அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா கலெக்ஷனு இந்த ப்ரைஸ்லேருந்து தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செட்டு போட்டிருப்பாங்க அவாசால நான் ஒரு 266 கிடைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு டாப்ஸ் மட்டும்தான் வரும் எத்தனை தடவை ஆர்டர் பண்ணாலும் பாட்டம் வராது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக குர்தா செட்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த கேட்டகரி இது தான் இருக்கும் அவாசா செட் பாருங்கள் இங்கே ஒயிட் கலரு பிங்க்கு இது ரொம்ப அழகாக இருக்குது சரி ஒயிட் எதுனாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப அஃபோர்டபுளுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி இந்த கோல்டன் ப்ரிண்ட்டை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா ஒரு யூஸ் பண்ணிவிட்டு போய் 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 ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது லாங் லைஃப்பும் வராதுன்ற ஒரு தயக்கமும் தான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க கோல்டன் ப்ரிண்ட்னா இதுனால் நம்மளுக்கு எத்தனை நாள் வேணால் யூஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது தவிர்க்க முடியலன்னா போய் தாங்க ஆகணும் கோல்டன் ப்ரிண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படியே அவாசா செட்டு இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது பிராண்ட்ஸில் ஃபில்டர் பண்ணும்போது அவாசா மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு அவாசா செட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃபில்டரில் இப்படி தான் போட்டுக்கிறேன் மூணு செட்டு போட்டதும் 1957 வந்துடுச்சு ஆனால் அவ்வளோ ப்ரைஸ் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா இந்த கூப்பனுக்கு வந்துட்டு 1250 ருபீஸ் தான் இருக்கணும் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கும்ல 1250 மினிமம் கார்ட் வேல்யூ சம்மர் 2021 தாங்க சம்மர் 2021 சொல்லலாம் பெஸ்ட்டு 2021 சொல்லலாம் இல்லைனா ஃபெஸ்டிவ் 2021 சொல்லலாம் மூணுமே ஒன்று தாங்க எல்லாம் நியூ கூப்பன் நினைக்கிறீங்க ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது இதோட அதர் நேம்ஸ் தான் இந்த மூணுக்குமே ஒரே கேட்டகரி ஒரே இது தாங்க எல்லாமே ஒன்று தான் பேர் மட்டும்தான் வேறு எப்படி வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது அதே தான் 1250 போட்டிங்கன்னா நீங்கள் 499 500 ருபீஸ் ஆஃபர் வரும் அவ்வளோதாங்க
நடுவில் வந்து சம்மர் 2021 வந்து எக்ஸ்பயர் ஆச்சு, திருப்பி வந்துடுச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், 1250 ருபீஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு குர்த்தா செட் வந்து லெக்கிங்கும் திக்காக இருக்கும், கொஞ்சம் அந்த குர்த்தாவும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு திக்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டோட குர்த்தா செட்டு. யூஸ்வலாக எனக்கு சொல்கிறது வந்து அவாசாவை விட எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி மெட்டீரியல் வந்துட்டு திக்காக இருக்குங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பிரச்சனையே இருக்காது ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஆனால் நான் 100 ருபீஸ் குர்த்தா வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன், அதனால் எனக்கு தெரியாது. நான் குர்த்தா செட்டு சொல்கிறேன். ஃபெஸ்டிவ் 2021 அப்படின்ற கூப்பன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெஸ்டிவ் 2021 பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. 450க்கு கொண்டு வரலாம், 449 1250 கரெக்டாக நம்ம கொண்டு வந்தால் கொண்டு வரலாம். சரி, எல்லாருக்கும் இது தெரியுன்றதுனால நான் காமிக்கிறேன். 456க்கு ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 449 மேக்ஸிமம் நம்ம கொண்டு வரலாம், 1250 கரெக்டாக கொண்டு வந்தால். ஃபெஸ்டிவ் 2021 இதுதாங்க. இப்போ நம்ம வந்து 1000க்குள்ளே வந்துடுதா, அதனால் ஃப்ரீ டெலிவரி கிடையாது. அதனால் வழக்கம் போல் நம்ம விஷ்லிஸ்ட்டில் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஆஃபரே இல்லாத ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் ஆல்ரெடி விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டாய் தாங்க ஒரு தடவையும் நம்ம ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஹாட் வீல்ஸோட டாய். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத ப்ராடக்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.